உற்சாகம் சேனல் வீவர்ஸ் செல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எகிப்தோட ராணி பேரழகின்னு சொல்லப்படுற கிளியோபாட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு அப்புறமும் கிளியோபாட்ரா வரலாறில் இவ்வளோ சிறப்பாக ஏன் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்டைய எகிப்தோட ஹெலனிய அரசியான இவர் ஏழாம் கிளியோ பாட்ரா இவங்களுக்கு முன்னால் டோல்மை அரச பரம்பரையில் ஆறு கிளியோ இருந்திருக்காங்க எகிப்தோட மன்னரான பதினேழாம் தொலைமைக்கு கிளியோபாட்ரா அப்படிங்கிற பெண் குழந்தையும் பதிமூன்றாம் தொலைமை பதினான்காம் தொலைமை அப்படிங்கிற ரெண்டு ஆண் குழந்தைகளும் இருந்திருக்காங்க இவங்களோட தாயார் பெயர் இசிஸ் கிளியோபாட்ராவுக்கு பதினாறு வயசு இருக்கும்போது அவரோட தந்தையான பன்னிரெண்டாம் தொலைமை இறந்துடுறாரு பண்டைய எகிப்து முறைப்படி பெண்கள் அரசால முடியாது அதனால் கிளியோபாட்ரா தன்னோட சகோதரரையே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க அப்போது அவரோட சகோதரருக்கு பத்து வயசு தான் ஆகுது இவங்களில் கிளியோபாட்ரா தான் மூத்தவங்க அப்படிங்கிறதால எகிப்தோட அரசியாக முடிசூட்டுறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே கிளியோபாட்ரா தன்னோட தந்தை ஆட்சியில் இருந்தப்பவே அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டதாக தெரியுது இவங்க எகிப்தோட ராணியாக ரொம்பவே சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் அமைச்சர்களும் வணிகர்களும் தொலைமையை சந்தித்து அவங்களோட சுயலாபத்துக்காக கிளியோபாட்ரா மேலே காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்துகிறாங்க இதனால் கிளியோபாட்ரா நாட்டை விட்டே விரட்டி அடிக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா கிளியோபாட்ரா சிரியாவுக்கு போயிடுறாங்க சிரியாவில் இருக்க கிளியோபாட்ராவுக்கு ரோமோட மிகச்சிறந்த வீரனான ஜூலியஸ் சீசர் எகிப்தை போர் செஞ்சு கைப்பற்றுவதற்காக வந்திருக்கிறது தெரிய வருது அதனால் ஜூலியஸ் சீசரோட சேர்ந்து எகிப்தை கைப்பற்றுறதுக்கு முடிவு செய்கிறாங்க கிளியோபாட்ரா சீசருக்கும் கிளியோபாட்ராவோட கணவன் தொலைமைக்கும் நடந்த சண்டையில் தொலைமை கொல்லப்படுறான் இதுக்கப்புறமா கிளியோபாட்ராவுக்கும் சீசருக்கும் இடையில காதல் மலருது அவங்க ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு சிசேரியன் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்த பிறக்குது தொலைமையை கொன்னது கிளியோபாட்ரா தான் அப்படிங்கிற கருத்தும் கூட இருக்குது சீசர் ஏற்கனவே திருமணமானவர் அவருக்கு ஆக்டோவிய சீசர் அப்படிங்கிற வாரிசும் இருக்கான் எகிப்தில் இருக்க சீசர் ரொம்ப நாள் கழித்து ரோமுக்கு திரும்பவும் போகிறாங்க அங்கே ப்ரூட்டஸ் சீசரை கொண்டுடுறான் அதுக்கப்புறமா சீசரோட வாரிசுகளுக்கும் தளபதிகளுக்கும் பதவி சண்டை நடக்குது கணவன் துணை இல்லாமல் இருந்த கிளியோபாட்ரா சீசரோட படைத்தளபதியான ஆண்டனி அப்படிங்கிறவரை சந்திக்கிறாங்க ஆண்டனி கிளியோபாட்ராவோட அழகில் மயங்கி காதல் வயப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு இரண்டாம் கிளியோபாட்ரா செலின் அலெக்சாண்டர் ஹெலியோஸ் அப்படிங்கிற இரட்டையர்களும் தொலைமி பிலடெல்பஸ் அப்படிங்கிற மகனும் பிறக்கிறாங்க கிளியோபாட்ரா மீதமிருந்த தன்னோட சகோதரனையும் இரண்டு சகோதரிகளையும் கொன்றதாக கூறப்படுது இதனால வாரிசு சண்டை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிடுச்சு சீசரோட வாரிசான ஆக்டோவியஸ் சீசர் கிளியோபாட்ராவை எதிர்த்தாரு எகிப்தோட ஆட்சிக்காக ஆண்டனிக்கும் ஆக்டோவியஸுக்கும் சண்டை மூண்டுச்சு இதுல ஆண்டனி கொல்லப்படுறாரு ஆண்டனியோட மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத கிளியோபாட்ரா தன்னை மகாராணி போல அலங்கரிச்சுக்கிட்டு விஷப்பாம்புகள் தீண்டும்படி செஞ்சு உயிர் துறக்கிறாங்க ஆனால் கிளியோபாட்ராவோட மரணத்தை வரலாற்றாசிரியர்கள் சிலர் வேறு விதமாக சொல்றது உண்டு கிளியோபட்ரா உடல் அழகு மீது அதிகமாக கவனம் செலுத்த போவாங்க அதனால பாம்போட விஷம் தீண்டி இறந்தா முகம் விகாரமாக மாறிடும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்களோட கருத்தா இருக்குது கிளியோபாட்ரா பண்டைய எகிப்து வரலாற்றில் இருந்த கொடிய தாவர விஷத்தை அருந்திதான் இறந்திருக்காரு அப்படின்னு செபர் அப்படிங்கிற வரலாற்றறிஞர் சொல்றாரு பண்டைய பாடலாசிரியர்களும் இதைத்தான் பாடல்களாக பாடியிருக்காங்க அப்படின்னாலும் கிளியோபாட்ரா பாம்பு தீண்டி தான் இறந்தார் அப்படிங்கிறதையே பல்வேறு ஓவியங்கள் விளக்குது கிளியோபாட்ராவை பேரறிவு உடையவள் அப்படின்னு வரலாற்றாசிரியர்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க இவங்க பானியல் ஜோதிடம் முதலிய பல கலைகளில் சிறந்து விளங்கியதா இருக்காங்க தானே ஏழு வகையான வாசனை திரவியங்களை தயாரித்ததாகவும் கருத்து இருக்குது கிளியோபாட்ரா ஏழு மொழிகளை பேசவும் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கிட்டதாக கூறப்படுது எகிப்தை ரோமானியர்கள் கிட்டேந்து காப்பாற்ற அவங்க தன்னோட வாழ்க்கையவே தியாகம் செஞ்சதாகவும் கருத்து இருக்குது கிளியோபாட்ராவை பேரழகி அப்படின்னு சொன்னாலும் ப்ளூ டார்க் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் அவங்க பேரழகி அப்படிங்கிறத மறுத்து வந்துட்டு இருக்காங்க கிளியோபாட்ரா சில விஷயங்கள் மேலே நம்பிக்கை உடையவங்களாவும் அதை பின்பற்றிட்டும் இருந்திருக்காங்க அவங்க தினமும் பாலில் தான் குளிப்பாங்களாம் கண்களில் வண்ண மைகளால் அலங்காரம் செஞ்சுக்குவாங்களாம் கடல் முத்துக்களை வினிகரில் கரைச்சி தான் அருந்துவாங்களாம் கிளியோபட்ரா வாழ்ந்த காலம் வெறும் நாற்பது ஆண்டுகள் தான் ஆனால் இந்த நாற்பது ஆண்டுகளில் ரெண்டு சாம்ராஜ்யத்தையே ஆட்டி படைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பெண் ரொம்பவே வலிமையாகவும் பேரழகோடையும் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்குது இன்றைக்கி நம்ம சேனலில் கிளியோபாட்ரா பற்றியும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு கிளியோபாட்ரா பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க